அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சுக்கிரன் புதன் மீனத்தில் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் மீனத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பக்கம் இருக்கும் இப்போது காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் மீனம் அந்த மீனத்தில் சுக்கிரன் என்கின்ற சுகபோகக்காரகன் உச்சமடைகின்றார் அந்த இடத்திலே கல்விக்காரகன் புதன் நீசமடைகிறார் இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மீனத்தில் யாருக்கெல்லாம் சுக்கரன் புதன் இருக்கிறதோ அவர்கள் சுகபோகங்களுக்கு ஆட்பட்டு அந்த வழியில் செல்லக்கூடியவர்கள் அப்போ அதுக்கு செலவு பண்ணுறது அதிகமாக இருந்தால் கூட புத்தியில் அதை நினைக்க மாட்டாங்க இப்போது நம்ம இந்த செலவு இந்த விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் இது நல்லதல்ல அப்படிங்கிற விஷயமாக சிந்தனை அவர்கள் மைண்டில் ஓடாது என்ன காரணம் புத்திக்காரகன் புதன் அங்கு நீசம் அப்போது சுகபோகங்களுக்காக பல விரயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் பண்ணுவாங்க அதை வந்து புத்தி கொண்டு போய் ஆகா இது தேவையில்லாத செலவுங்கிற உணரமாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆக சுக்கரன் புதன் மீனத்தில் இருப்பவர்கள் வந்து என்னதான் படித்தவர்களாக அறிவாளிகளாக இருந்தாலுமே ஒரு ஃபேண்டஸியான உலகத்தில் இருப்பதை அவங்க விரும்புவாங்க முழுக்க முழுக்க இன்பம் சார்ந்த விஷயங்களை தான் அதிகமாக நாடுவார்கள் அறிவு சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள் அழகு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் ரெண்டாவது இந்த சுக்கரன் புதன் நினைவு இருந்தாலே அவங்களுக்கு ரொம்ப வெறும் இளமையான தோற்றம் இருக்கும் வயதுக்கு மீறின ஒரு முப்பது வயசுனா ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு சொல்லலாம் அந்த மாதிரி உருவம் வந்து ரொம்ப டென்டராக இருக்கும் அதாவது ரொம்ப இளமையாக இருக்கும் அப்போ இந்த இணை வந்து சுக்கரன் புதனுக்கே உண்டானது ரெண்டாவது இருக்கிற கலை சார்ந்த விஷயங்களில் பூரா அவங்க மிகவும் ஆர்ப்பாட்டமாக இருப்பார்கள் இப்போ சுக்கரன் புதன் மீனத்தில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீ சுக்கரனுங்கிறது ஆடை அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான ஆடை அணிகலன்களை வாங்கி சேகரித்து வச்சுக்குவாங்க அந்த ஆடை அணிகலனுக்காக அதிகமாக செலவு பண்ணுவார்கள் தன்னை ஒப்பனையாக காட்டிக்கொள்வதற்காக அதிகம் செலவு பண்ணுவார்கள் தன்னை ஒரு மிடுக்காக தோரணையாக வைத்துக் கொள்வதற்கு அதிகமாக செலவு பண்ணுவார்கள் அந்த பணம் செலவாகுதே அப்படிங்கிற விஷயத்தை மைண்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க அப்போ போகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கும்பொழுது அறிவுக்கு வேலை இல்லை அப்போது அதனால தான் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடமான இடத்தில் புதன் நீசமாகிறார் சுக்ரன் அங்கே உச்சமாகிறார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது அயன சைன போகத்தை குறிப்பதால் அங்கே முழுக்க முழுக்க இன்பம் சார்ந்த விஷயங்கள் நடக்க வேண்டுமே தவிர மற்ற அறிவு சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு உள்ளது ஸோ சுக்கரத்தின் சுக்கிரனும் புதனும் மீனத்தில் யாருக்கெல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் தன்னை ஒரு ஃபேண்டஸியாக காட்டிக்கொள்வது அழகாக காட்டிக்கொள்வது ஆடம்பரமாக காட்டிக்கொள்வது ஒப்பனையாக காட்டிக்கொள்வது மிடுக்காக காட்டிக்கொள்வது தோரணையாக காட்டிக்கொள்வது அழகுக்காக அதிகம் செலவு பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளுடன் இருப்பார்கள் இவை அனைத்தும் பொது பலன்களே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபாடுகள் உண்டு நன்றி வணக்கம்